ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு பேட்ச் ஒர்க் ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி இப்போ ஒரு பேட்ச் ஒர்க் பார்க்க போகிறோம். இது பாருங்கள், இதுவும் ஒரு சாரியில் எனக்கு அதாவது அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு மீந்த ஒரு மெட்டீரியல் தான் இது. அதாவது வந்து நான் இதில் ஒரு ப்ளவுஸ் தைச்சேன், அந்த ப்ளவுஸ் ஓரத்தில் இருக்கிற ஸ்லீவ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதுலேருந்து கட் பண்ணி மீதம் எடுத்த துணியை வேஸ்ட்டு பண்ணாமல் அந்த சாரி உங்களை சாரியில் காட்ட பாருங்கள், சேலை மாதிரி தைச்சிருப்பேன். அது கூட இதை வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்தது. அப்போ இது நான் எடுத்து செஞ்சுருக்கேன். இதுக்கு பாருங்கள், இது மாதிரிலாம் லேஸுங்க கடையில் கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கலாம், உங்களுடைய பாருங்களா இது அழகாக இருக்கும், உங்கள் சேரீல கூட நீங்கள் வைக்கலாம். இது பாருங்கள், நான் அதுக்கு சின்னதாக ஒரு இது லேஸ் எடுத்துருக்கேன். இதை நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு பாருங்கள். இப்போ நம்ம என்ன செய்யும், இந்த ஓரெல்லாம் பாருங்கள் இப்படி பிசுறு இருக்கும் இல்லைங்களா. இதெல்லாம் என்ன செய்யலாம்னா, உங்களுக்கு பிசுறுன்னு தெரியக்கூடாது இல்லைங்களா, அதை என்ன செய்வோம், நல்லா பாருங்கள் இது மேலே வச்சு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்த ரன்னிங் ஸ்டிச் சொல்லி கொடுத்துருக்கீங்களா, அதை போட்டுங்க. இந்த மாதிரி விட்டெல்லாம் கிடச்சா நீங்கள் வீணாக்காதீங்க, அழகாக இருக்கும். இதெல்லாமே அழகாக சேரில் வச்சு நம்ம தைக்கலாம். ரன்னிங் ஸ்டிச் சொல்லி கொடுத்துருப்பல்ல உங்களுக்கு, அதை போட்டுங்க. அப்போ அதை போடும்போது உங்களுக்கு இந்த பிசுறுலாம் தெரியாது, அதே சமயம் நூல் வந்து உங்களுக்கு துணியை விட்டு வெளியே வராது, ஃபினிஷிங் அழகாக இருக்கும். அதுக்காக தான் இந்த எட்ஜில் வரும்போது நம்ம என்ன செய்யணும், ஏன்னா இது ஸ்கொயர் ஷேப்பாக இருக்குது இல்லைங்களா, அதனால் இப்படி இருக்க பாருங்கள். இப்போ தைச்சிட்டோம் பாருங்கள் பின்னாடி. இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த பாருங்கள் இது மாதிரி மடக்கிடணும், புரியுதுங்களா, இந்த இடத்த எப்படி மடக்கிடணும், மடக்கிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணுங்க, அவ்வளோதான். ஒரு ரெண்டு ஸ்டிச் கூட அதனால் போட்டுக்கலாம். சேம் த்ரெட் யூஸ் பண்ணணும், அல்லது பிளாக் ஆனால் கோல்டனே போட்டுட்டீங்க ரொம்ப நல்லாயிருக்கும், புரியுதா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு? ஒன்றும் இல்லை பாருங்கள், அந்த துணி மேலே அப்படியே வச்சு தைக்கிறேன். இந்த மாதிரி பிசுறெல்லாம் வரும்போது நீங்கள் இதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம், இதெல்லாம் வரும் இல்லைங்களா, இதெல்லாம் எடுத்துருங்க, எடுத்துன்னா அப்புறம் வராது. இதெல்லாம் கட் பண்ணிட்டு நம்ம ஒட்டும் போது அதெல்லாம் பார்த்தா செய்வோம், இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன் ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. கொஞ்சம் கிட்டக்கிட்டே போடுங்க, ஸ்ட்ராங்காக இருக்கும். சாதாரண நம்ம போடுவோம்ல ரன்னிங் ஸ்டிச், அதுதான் உங்களுக்கு ஏற்கனவே முதல் முதல்ல அதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சே அதான் கற்றுக் கொடுத்தாங்கல்ல, அதே தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை முடிச்சிட்டோம், முடிச்சுட்டு இந்த இடத்துல கடைசியில் வரும்போது இதை நம்ம இப்படியே விட்டுட்டு தச்சிடக்கூடாது, இதை எடுத்துகிட்டு வந்து பின்னாடி வைக்கணும், புரியுதுங்களா? அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் அழகாக வரும். பின்னாடி வச்சுட்டு நம்ம முடிச்சிடணும், அதாவது கொஞ்சம் நீட்டமாக வெட்டிக்கிங்க, அது அப்படியே இப்படி மடக்கிடுங்க, மடக்கிட்டிங்கன்னா அது அப்படியே பேக்கில் போயிடும், அப்படியே வச்சு தச்சிட வேண்டியது தான். இப்போ பாருங்கள் உங்களுக்கு தச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு, நல்லா பேக்கில் திருப்பி இருக்கு இல்லைங்களா பேக்கில், அது நல்லா நம்ம ஸ்ட்ராங்காக போட்டு முடிச்சு போட்டு எடுத்து எடுத்துடும், அவ்வளோதான், நல்லா ஸ்ட்ராங்காக முடிச்சு போட்டுருங்க. இப்போ நமக்கு பாருங்க ஒரு பேட்ச் கிடச்சிருக்கா, நம்மளுடைய ப்ளவுஸில் வெட்டி எடுத்தே நமக்கு அழகான ஒரு பேட்ச் கிடச்சிருச்சு, எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இது என்ன செய்யுங்க, அப்படியே லைட்டாக அயன் பாக்ஸில் வச்சு எடுத்துருங்க. ஏதாவது பிசுறு ஏதாவது இருந்தால் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா சுத்தமாக வெட்டி எடுத்துட்டு முன்னாடி பாருங்கள், க்ளீனாக இருக்குது, நல்லா இருக்குங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருப்பாங்க. இப்போ நம்ம இதை என்ன செய்கிறோம், நம்மகிட்ட இருக்க ஒரு சில்க் காட்டன் த்ரெட்டு, உங்களெலாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சில்க் காட்டனில் உங்கள்கிட்ட வந்து எது இருந்தாலும் சுடியோ டாப்ஸோ அப்புறம் என்ன சாரி அனார்கலி இது மாதிரி எதா இருக்கல குருதி எது இருக்கோ இது மாதிரிலாம் நீங்கள் செஞ்சுட்டு ஓட்டினீங்கன்னா பார்க்கவே அந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப ஒர்த்தாக தெரியும் இல்லைங்களா. அப்போ பாருங்கள் நம்ம முடிச்சிட்டோம்,
பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அழகா. ஓகேவா? இப்போ நம்மகிட்ட இருக்கிற ஒரு சில்க் காட்டன் சாரின்னு வச்சுப்போம். இதில் இந்த பேட்ச் ஒர்க்கை நான் ஒட்டிட போகிறேன். நம்மகிட்ட க்ளூ இருக்கும் இல்லைங்களா? நான் ஏற்கனவே க்ளூ தான் சொல்லியிருக்கேன், அதை தான் யூஸ் பண்ணணும். அதை நல்லா அந்த நாலு சைட்லேயும் வைங்க. அப்போ அந்த இருக்கிற பிசுறு கூட வெளியே வராது. சாரி ஓரத்தில் இந்த உங்களுக்கு நூல் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா, அது கூட வெளியே வராது, ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். நீங்கள் இது வச்சுட்டிங்கன்னா நடுப்புறலாம் வைக்க வேண்டாம், இப்படி ஓரத்தில் மட்டும் வச்சிங்கன்னா போதும். வச்சுட்டு இந்த ஷேப்பில் எப்பயுமே நீங்கள் வந்து அது ஒரு ஸ்டைல், அப்படியே இப்படி கட்டமாக ஒட்டாமல் இப்படி ஒட்டுறது, புரிதா உங்களுக்கு? இப்படி ஸ்கொயராக ஒட்டாமல் இப்படி கொஞ்சம் இந்த ஷேப்பில் ஒட்டுறது, அப்படி திருப்பி ஒட்டுறது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஓகேவா? இது நல்லா காட்டும். எப்படி இருக்குது பாருங்கள் சில்க் காட்டனுக்கு, அது செமையாக இல்லை, அழகாக இருக்கும். என்கிட்ட ரெட் கலர் காட்டன் சேரில் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். அதுக்கு நான் இந்த மாதிரி ப்ளவுஸும் வச்சுருக்கேன், ஆனால் வந்து நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணலை. இப்போ தான் எனக்கு ஐடியா வருது, மாதிரி ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வருது. என்கிட்ட இந்த மெட்டீரியல் இருக்குது, மீதம் இருக்குது. இது இப்படியே இருக்கட்டும், காயட்டும். இப்போ பாருங்களேன், நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, இதை மாதிரி விற்கும். எப்படி இந்த பாருங்கள், அழகாக இருக்கும். அது சின்ன சின்ன அதுலேயும் உங்களுக்கு வளவு கொடுத்துருப்பானுங்க, வளையம் மாதிரி கொடுத்துருப்பானுங்க. இது இருக்குது, இதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இதை வச்சு நீங்கள் அழகில் ஒர்க் பண்ணலாம். புரியுதா உங்களுக்கு? அதாவது ஏன் பிளெயினாக விடணும், நமக்கு தான் ஒர்க் தெரியும் இல்லைங்களா, பண்ணலாம், பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நமக்கு எவ்வளோ ஒர்க் இருந்தோ நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், இது நான் ஒன்று கொஞ்சம் ஒர்த்துள்ள ஒரு சாரியாக மாற்றணுனாக்கா என்ன செய்யலாம்? அப்போ இது எடுத்துப்போம். இப்போ பாருங்கள், ஒன்றும் இது ட்ரை ஆகலை, உங்களுக்காக நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்படி வச்சுக்கிட்டு இதில் பாருங்கள் வளையம் கொடுத்துருக்காங்க. இந்த வளையத்தில் இதை நான் ஊசிய விடலாம், அவ்வளோதான். ஒரு சின்ன ஒர்க் இது, குட்டி குட்டி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வச்சுட்டோம், வச்சுட்டு அப்படியே அந்த பக்கம் கொடுத்துனீங்கன்னா நின்றுடும், அவ்வளோதான். அப்புறம் கொஞ்சம் தள்ளி இன்னொன்று வைக்கலாம். இதிலே வளையம் இருக்கு இல்லைங்களா, இந்த வளையத்திலே அப்படியே இதை கோத்துட வேண்டியதான் பாருங்கள். அதையும் அதை குத்துருங்க. நீங்கள் நல்லா இந்த ஃபேப்ரிக்காக நீங்கள் நல்லா ட்ரை ஆன பிறகு தான் நீங்கள் எடுத்து அதை செய்யணும். நான் வீடியோக்காக அது மாதிரி செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு, நல்லா ட்ரை ஆகணும். நான் சொல்லியிருக்கல ஒன் டே ஃபுல்லாக ட்ரை ஆன பிறகு நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அழகாக வரும். எனக்கு இது பிடிக்கலை வேறு செய்யணுன்னாலும் உங்களுடைய இஷ்டம், நீங்கள் எது வேணாலும் செய்யலாம். ஸ்டோன் விற்கும் அழகான ஸ்டோனுங்களாம், அதை வாங்கி வைக்கலாம், அது உங்கள் விருப்பம். இது அழகாக இருக்கும், உங்களுக்கு ஜிமிக்கி மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை பார்க்குறீங்க இல்லைங்களா, உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா, பாருங்கள் அழகாக இருக்கும். இதை வச்சு எவ்வளோ ஒர்க் செய்யலான்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ இருக்குது செய்கிறதுக்கு, கற்றுக்கலாம். இதே மாதிரி இது பாருங்களா, அழகாக அப்படி ஆடும் ஆடும், இதெல்லாம் அழகாக இந்த சாரி கட்டிட்டு போகும்போது அழகாக இருக்கும். அது எவ்வளோலாம் அழகாக விற்கிறாங்க பாருங்க, நம்ம கடைகளில் போயிட்டு இதெல்லாம் தேடி தேடி பார்க்கணும், இது எதுக்கு இது எதுக்குன்னு பார்க்கும்போது நமக்கு நிறைய ஐடியாலாம் வரும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சுட்டேன் பாருங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆடும் அழகாக, இப்படி ஆடும். ஓகேவா? அவ்வளோதான், நல்லாயிருக்கா பாருங்கள். சிம்பிளான ஒரு ஒர்க்கு, நம்மக்கிட்ட வீணாக போன துணி எடுத்து ஒரு பேட்ச் செஞ்சிட்டோம். இது பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி சாரியில், சில்க் காட்டன் சாரியில் அங்கங்கேயும் நீங்கள் டெட்ட ஒரு 10 பீஸ் 15 பீஸ் இருந்தால் போதும். அழகாக நீங்கள் புடவையை கட்டி பார்த்துட்டு எங்கெங்கே வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல தெரிகிற இடத்துல மட்டும் நீங்கள் அழகாக வச்சிங்கன்னா பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இதிலே ப்ளவுஸ் போடுங்க, பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். Okay, thank you.